வெல்கம் டு அனலி கிச்சன். நான் கவிதா பேசுகிறேன். இந்த வீடியோவில் மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த மசாலா பூரிக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணணும். அந்த கிரேவிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ மசாலா பூரி கிரேவிக்கு அரை கப்பு பட்டாணி எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல காஞ்ச பட்டாணி எடுத்துக்கணும். இதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில். இது கூடவே ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 வெங்காயம். இதை தவிர கொஞ்சம் பொடிகள்லாம் வேணும். பாவபாஜி மசாலாவும் சாட் மசாலாவும் எல்லா க்ரோசரி ஸ்டோர்ஸ்லேயும் இப்போ கிடைக்குது. இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் பாவபாஜி மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா எடுத்திருக்கேன். இதை தவிர 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். காரம் வந்து ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 சில்லியும் நான் போடுறதுனால நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மசாலா பூரிக்கு கிரேவி எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். முதல்ல இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே உப்பு சேர்த்து பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இது கூடவே இந்த பூண்டும் இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். இது கூடவே புதினா கொத்தமல்லி அதையும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளியையும் இது கூட போட்டுடுறேன். இப்போ இதெல்லாம் வதங்கிட்டுருக்கு. இதில் எடுத்து வச்சுருந்த அந்த பவுடர் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை நல்லா ஆற வைங்க. ஊற வச்சிருந்த பட்டாணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா வந்து இதில் எடுத்து வச்சுருந்த இந்த மசாலா ஆறினதுக்கு பிறகு இந்த பட்டாணியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த ஆனியன் டொமேட்டோ மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜார் எடுத்துட்டு இந்த ஆனியன் இதை போட்டுக்கலாம். இது கூடவே ஏற்கனவே வேக வச்சிருந்த பட்டாணியிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட வேண்டாம், ஒரு 2 குழிக்கரண்டி அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் மற்ற பட்டாணியோட சேர்ந்து கொதிக்க வச்சுக்கலாம். அதே பேனை நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். அடுப்பில் வச்சுட்டு நம்ம அரைச்ச எடுத்த அந்த விழுதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூடவே மற்ற பட்டாணியையும் போட்டுடலாம். நீங்க பட்டாணி வேக வச்ச அதே தண்ணியையும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பூரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை
லோவாக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இது கொஞ்சம் கட்டியாகி வரணும். அது வரைக்கும் இது அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு அதை கொதிக்க விட்டுடுங்க, இல்லைன்னா உங்கள் ஸ்டவ் ஃபுல்லாக வந்து தெரிச்சிடும். அதனால ஒரு மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுடுங்க. மசாலா பூரி நல்லா கொதிச்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட நெய்யெல்லாம் அப்படி ஓரமாக வந்துட்டு தண்ணியெல்லாம் வத்தியாச்சு. கொஞ்சம் இப்போ நல்லா திக்காக இருக்குது. இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ மசாலா பூரி எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கிரேவி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இது கூடவே பூரி எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை தேவையான அளவு, ஒரு ஆனியன். இது ஃபுல்லாக போட போகிறதில்ல, இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஆனியன், தக்காளியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. லெமன், அப்புறம் வந்து இது ஓமப்பொடி, கொஞ்சம் சாட் மசாலா. இப்போ இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் நம்ம இந்த பூரியை முதல்ல உடச்சி போட்டுக்கணும். இந்த மாதிரி பூரியை உடச்சி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் அந்த கிரேவியை ஊற்றிடணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்படி ஊற்றிக்கோங்க. கிரேவி ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறவு இதில் கொஞ்சமாக ஆனியன், உங்களுக்கு நிறைய நல்லா பிடிக்கும்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறவு எடுத்து வச்சுருந்த இந்த டொமேட்டோ கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூடவே இந்த கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓமப்பொடியை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் லெமன் புளிஞ்சு ஊத்திக்கோங்க. கடைசியா சாட் மசாலா கொஞ்சமா எடுத்து அதை மேல தூவி ஊத்துக்கோங்க. மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உடனுக்குடன் என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.